അന്നപൂർണി സദാപൂർണി ശങ്കര പ്രാണവല്ലഭേ ജ്ഞാനവൈരാഗ്യ സിദ്ധാർത്ഥം ഭിക്ഷാം ദേഹീം നമ പാർവതി നമ പാർവതീപതേ ഹര ഹര മഹാദേവ വേൽ വേൽ മുരുക വെച്ചുവേൽ മുരുകന് കരഹരോകര புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷய்யர். ஒவ்வொரு நாளும் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் நம்ம தினம் தினம் கேட்கறதுண்டு பார்க்கறதுண்டு, நிறையா பேருக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறையா இருந்துட்டு இருக்கா. உள்ளூரில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் கூட இருந்துட்டு இருக்கா. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடப்புகள், அதாவது நான் போகும்பொழுது அவள் பேசுறது கேட்கறது எல்லாம் பார்த்துட்டேன்னா, மகேஷர்னு போடும்போது எல்லாமே உங்களுக்கு வந்துடுறது, நீங்கள் எல்லாம் பார்க்கவும் முடியறது. சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம நிறையா ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுக்கு வெற்றிகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இறைவன் பெருசா மனிதன் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டால், இறைவன் மனிதனுக்குள்ளே இருக்கார். கடந்து உள்ளிருக்கக்கூடியவர் இறைவன். மனிதன் இறைவனை வேண்டி இறைவனாக மாறக்கூடிய சக்தி அப்படிங்கிறது தானாகவே மனிதருக்கு இருக்குது. இதுதான் வள்ளார் பெருமான் சொல்கிறார், உனக்குள்ளேயே ஜோதிங்கிறது இருக்குது, அதுதான் வள்ளார் பெருமான் மாறினாராம். அந்த மாதிரி ஒரு குருவுக்கும் சாதுவுக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான விசேஷங்களை பற்றி ரொம்ப அழகாக இந்த கதை சொல்கிறது. ஒரு சமயம் கங்கை வந்து நேராக பரமேஸ்வர்கிட்ட போகிறான். பரமேஸ்வர்கிட்ட போய், இந்த உலகத்தில் நிறைய பாபம் பண்ணவா வந்து குளிக்கிறா, எனக்கு வந்து நானும் இவ்வளோ பாபங்களை எடுத்து வச்சு விட்டேன், என்னால் தாங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல, என்னால் சொம தாங்க முடியலேன்னு சொல்கிறான். இப்போ சொம தாங்க முடியலேன்னு சொன்ன உடனே பரமேஸ்வரர் சொல்கிறார், நீ நேராக மகாவிஷ்ணுகிட்ட போய் இதை கேளு அப்படின்னு சொல்கிறான். மகாவிஷ்ணு, ஆஹா பரமேஸ்வரனாலே முடியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறா, ஈஸ்வரனுடைய தலையிலேருந்து நான் வரேன், கங்கை நிறைய பேருடைய பாபங்களை நான் எடுக்கிறேன், அவளுக்கு புண்ணியத்தை தரேன், இதனால என்னுடைய சக்தி குறைஞ்சிடுறது, என்னால் தாங்க முடியல, சும தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். மகாவிஷ்ணு சொன்னால், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், இதை நீ பண்ணேனா சௌரியமாக இருக்கும். என்ன யோசனை அப்படின்னு சொன்ன உடனே, வேற ஒன்றும் கிடையாது, அதாவது இறைவனால் முடியாத விஷயம் ஒரு சாதுவனால் முடிஞ்சிடும். ஒரு சாது சதாகாலம் புண்ணியத்தையே சேகரித்து கொண்டு இருக்கக்கூடியவர், இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர். நீ எப்படி பாப புண்ணியத்தில் பாபங்களை எடுத்துண்டு புண்ணியத்தை அவளுக்கு தரையோ, அப்போ உன் உன்னோட சக்தி பூரா உங்ககிட்டருந்து குறையிறதோ, இதே மாதிரி தான் தெய்வங்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் இப்படி ஏற்பட்டுருக்கும். ஆனால் சாது அப்படி கிடையாது, அவன் எப்போவுமே சதாகாலம் இறைவனையே ஜபிச்சுட்டு இருப்பான், ஒரே நிலையில் இருந்துருப்பான், சத்காரியம் மட்டும்தான் பண்ணுவான். அதனால் சாதுக்களுக்கு இருக்கிற சக்தி அதீதமான சக்தி. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி சுமை இருக்கோ அப்போ சாதுக்களை நான் அனுப்புகிறேன், குருமார்களை அனுப்புகிறேன், அவள் வந்து எப்போ உன்னுடைய புண்ணிய நதியில் கால் வைக்கிறாளோ உனக்கு இருக்கக்கூடிய சுமைகள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இன்னைக்கு கூட அகோரிஸ் எல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கும்பமேளால சாதுக்கள் போய் குளிக்கிறது நம்ம பார்த்துருப்போம். முதல் நாள் சாதுக்கள் முழுக்க போய் குளிச்சுட்டோம், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த தீர்த்தத்தில் ஜனங்கள் குளிக்கிறத நம்ம பார்க்க முடியறது இல்லையா. குருவுக்கு பாத பூஜை பண்ணுறோம் பார்த்தலா, அந்த பாத பூஜை பண்ணி அந்த பாதத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கும் போது நம்மளுடைய பாபங்கள் போயிடுறது, குருமார்கள்ட்ட உட்கார்ந்தாலே நம்மளுக்கு உண்டான சிரமங்கள்லாம் குறையிறதுங்கிறது இந்த கதை அற்புதமாக விளக்கிறது. அதனால தான் சாதுக்களுக்கு அவ்வளோ சக்தி, இறைவனுக்கு சமமான சக்தியை ரொம்ப அழகாக இந்த கதை விளக்கிறதுன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். 11:29 வரை பின்பு சதயம். இன்றைய திதி சதுர்த்தி. 12:26 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சதுர்த்தி விரதம் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா அவிட்டம், அவிட்டம் தவிட்டையும் பொன்னாக்கும்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். இந்த சதுர்த்தி விரதம் ரொம்ப விசேஷமான விரதம். விநாயக பெருமானை வணங்கினா
தம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வீற்று காப்பாற்றக்கூடியவர். உம்பர்த்தனு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுத துணர்வோரி இன்பரச தேன் பெருகி பலகாலம் எந்த உயிர் காதரவு அருள்வாயே. எந்த உயிர் காதரவு அருள்வாய். இதுக்கு மேல் நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அகவல் படித்தால் தகவல் தரக்கூடியவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் தேங்காய் உடைச்சு வழிபட்டால் நல்ல பலன்களை அற்புதமாக தரக்கூடியவர் விநாயக பெருமான். இன்றைய திதிக்குண்டான விசேஷங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி சொல்லியே ஆகணும். செவ்வாய்க்குண்டான நட்சத்திரம் பூமிக்காரகன்னு சொல்லுவா. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, பூமி சம்பந்தமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பழங்கள்லாம் போட்டு எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கரும்பு வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இளநி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே பூமியில விளையக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூஜா ஸ்டோர் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மூலிகை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சிருக்கிறவங்க, மலைவாழ் மக்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்மி நேவி போலீஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதனால கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், வெல்டிங் சம்பந்தமான உத்தியோகம், லேத்துல வேலை செய்யறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அற்புதமான நட்சத்திரம். தோட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியது இந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லி. சரி, இந்த நட்சத்திரம் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. நிறைய உழைச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். விவசாயம் இருந்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம். பூமி விற்பனை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறதா, ரொம்ப நாளாக விற்காத பொருட்கள் வித்து தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு. பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சில நல்ல விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். முடிவுகள் எடுக்கும் பொழுது பல பேர் பல விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் போய் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு மனசில் படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. குழந்தைகளுடைய நலனில் ரொம்ப அக்கறை என்பது எடுத்து பேர். வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணவா. மருத்துவ தேவைகள் நீங்கள் போய் அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்கள் மேன்மை தேயக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. உயர்ந்த அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்கள் பெறுவீங்க. விடாமுயற்சியோட பல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடியதா, பல திருமண நிகழ்ச்சி பல்வேறு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் ரீதியா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மேல் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கூடக்கூடிய நாளா இருந்துட்டு இருக்கு. யாராவது உங்களை பத்தி பேசினா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அதை பத்தி சிந்திங்க. எதுக்கு அட்வைஸ் பண்றா, நம்ம ஏன் நிறைய பேசிவிட்டோமா அப்படின்னு உங்களையவே நீங்க சிந்திச்சேன்னா உங்களை பத்தி புரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அட்வொகேட்டா இருந்துட்டு இருக்கோம், வழக்கறிஞருக்கா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்துல குறைபாடுகள் இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள்லாம் கவலைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துடும். டெய்லரிங் சம்பந்தமா, டீச்சிங் சம்பந்தமா, டியூஷன் சென்டர் சம்பந்தமா, கிட்ஸ் ஸ்கூல் சம்பந்தமா, யோகா சம்பந்தமா, தியான சம்பந்தமாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும். அக்குபஞ்சர் படிச்சுட்டு இருக்கோ, ஹீலரா இருந்துட்டு இருக்கோ, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பலன் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவா வாய்ப்பு தேடுறவாளுக்கு வெற்றிகரங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். மிதுனராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் பேசி தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். திருட்டு போன பொருட்கள் திரும்பி கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணர் நாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே.
கடகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் என்று தினம். நிறைய விஷயங்கள்ல யதார்த்தமா சிந்திச்சு யோசிச்சு சில செயல்பாடுகள்லாம் எடுத்து பண்ணுவேன். நடக்க முடியாதுங்கிற காரியம் நீங்க போய் பண்ணுவேன். ஆனா பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்க நல்லது. கையெழுத்து போடும் பொழுது அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து கையெழுத்து போடுறதும், ஏதேனும் செக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடியுமா முடியாத அந்த கடன் வாங்கலாமா வாங்கப்படாதான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மரியன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க அமோகமான பலன்கள் உண்டு. சில முடிவுகள் எடுக்கிறது ஒரு நாள் கழித்து பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்துக்காக எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லும் பொழுது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பிள்ளையார்பட்டி வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப தைரியமா திடகாத்திரமா செய்யக்கூடியதாக இருந்துருப்பேன். மக நட்சத்திரத்துக்கு வரைக்கும் அப்பப்போ உடல் உபாதைகள் இருந்துருக்கும். பூர நட்சத்திரத்திற்காக வியாபார அனுகூலியம் துணிக்கடை வச்சுருக்கோம், கார்மெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அருமையான பலன்கள். உத்தர நட்சத்திரத்திற்கு பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்துல உண்டு. சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்களே சிந்தித்து எடுக்கும்போது அதில் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியாக இருக்காது. தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சொந்த பந்தங்களோட சில தொழில்கள் பண்ணும்போது கூட்டு தொழில்கள் வெற்றியை கொடுக்கும். கான்ட்ராக்ட் சம்பந்தமாக அரசாங்க ரீதியாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ மன கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும், அதை வெளியில் காமிச்சிக்காது. சொந்த பந்தங்கள் முன்னாடி வெளியில் சிரிச்சுட்டு உள்ள அழுதுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, மன தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்து பார்த்து சிந்தித்து ஒவ்வொரு செயல்பாடுகளாக எடுத்து செய்யக்கூடியதாக இருந்திருப்பேன். நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை அப்படியே விட்டுருப்பேன், நடக்கும் நினச்ச காரியத்தை நீங்கள் ரொம்ப வீரியமாக பல பேர் சொன்னாலும் உங்கள் மனசில் தோணிட்டு இது நிச்சயம் நடக்கும்னு ரொம்ப அழகாக செயல்பாடுகளாக செயல்படுத்த உண்டு. ஸ்கூல் வச்சுருக்கோ காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு காலேஜ் கட்டணம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு வியாபாரத்தை மனசில் நினச்சி நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க, பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட பேசுவீங்க, ஆனால் அவங்ககிட்ட வியாபார விஷயங்களாக எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவீங்க, ஐயோ ஏதாவது கேட்க போய் மன கஷ்டமாயிருமோன்ற யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கு. வியாபாரம்னு வரும்போது அந்த மாதிரி சிந்திக்கவே கூடாது. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை அற்புதமாகவும் வெற்றிகரமாகவும் இருந்துருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பானதாக இருந்துருக்கும். யதார்த்தமாக ஒரு சில காரியத்தை நீங்கள் சிந்திப்பல் வெற்றி பெற்றுவோம் வெற்றி பெற்றுவோம் அது நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஆனால் நீங்கள் போய் அந்த காரியத்தை பண்ணலாம் வெற்றியாகும், மற்றவாட்டை கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அதில் திருப்திகள் பெறாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆசிரியராக இருந்துருக்கிறவா மாணவர் வெற்றியாளதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தினமாக இருந்துருக்கும். துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கவா, சில வேலைகள் பண்ணும்போது கண்ணும் கருத்துமாக பார்த்துருந்து வேலை செய்கிறது நல்ல பலன்கள். கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் உடல் ரீதியான உபாதை இருக்கும்போது சட்டுன்னு போய் பார்த்துக்கிறதும், அதே சமயத்தில் சில நேரங்கள் தடங்கள் இருக்கும்போது அந்த தடங்களை மீறி அந்த காரியத்தை செய்கிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு மலைக்கோட்டை பிள்ளையார் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விச்சயராசி என்பர்களே, பரிசுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நன்மையா முடியும். புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு உகந்ததா இருந்துருக்கும். பல்வேறு விஷயங்கள் நீங்க மனசுல நினைச்சுட்டு இருக்க காரியம் வெற்றிகரமா அமையும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. சகோதரர் மூலமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்கள் வழியில், அதாவது ஆண்களுக்கு வந்து பெண்கள் வழியிலோ பெண்களுக்கு ஆண்கள் வழியிலோ ஒரு நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்கு. மற்றவாளுக்கு ஒரு நல்லதுனாலே உங்கள் சகோதர சகோதரிக்குள்ள அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்லதுன்னா உங்களுக்கு அது ஒரு மன திருப்தி கொடுக்கும்ல. வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதும், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லது. ரிச்சிகராசி என்பர்களுக்கு எல்லாரும் எனக்கு தடங்கள் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்கான்னு வருத்தப்பட்டவா, கவலையே படாதீங்க. இறைவன் இருக்கா, நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ராமநாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
தனுராசி நேர்களே, சில காரியங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜமாக இருந்துருக்கும். வெற்றி ஆயிடுச்சுன்னா மன மகிழ்ச்சி நிறையா இருந்துருக்கும், தோல்வி ஆயிடுச்சுன்னா அப்பப்போ வருத்தப்படுவேன். இந்த தினத்தில் வெற்றிகளும் தோல்வியும் சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்ன காரியங்கள் அவள் கேட்கறது இல்லை, அவள் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவோம்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு சில காரியங்கள் ஒத்து வராதபோது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி. குடும்பத்தார் இருக்கிறவா சில பேர் அட்வைஸ் பண்ண உங்களுக்கு அப்பப்போ கோபம் வரும், என்ன எனக்கு தெரியாத, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது, நீ என்ன மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலோ யாராவது சொன்னாலோ இன்றைய தினத்தில் சின்ன விஷயத்துக்கு சில கோபங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்சைட் சம்பந்தமான வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி நண்பர்களே, நிறைய காரியங்கள் போட்டி போட்டு பல காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யறான், அவ என்ன இப்படி நமக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, சே இப்படி ஒரு குணாதிசயங்களை வச்சுன்னு இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருக்கோமே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்று பண்றா, கண்ணுக்கு பின்னாடி ஒன்று பண்ணிட்டு இருக்காள், நமக்கு பின்னாடி போய் பேசுறாளே அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் அதை பத்தி கவலைப்படவே, வியாபார விஷயங்களில் கவனம் செலுத்தி நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில காசிப்ஸ் எல்லாம் அப்பப்போ குடும்பத்தில் இருந்துட்டு இருக்கும், அதை பத்தி நினைச்சு சரி இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கலாமல் போயிருவேல். பண்ணுறவாளுக்கு இதில் இவன் மாட்டிப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருப்பான் உங்களுக்கு அப்படி இல்லவே இல்லை. இந்த தினத்தில் மகரராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களை, எப்பவுமே வேகம் வேகமாக வேலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு வசதிகள் நிறையா இருந்துருக்கும். ஓய்வெடுத்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், தப்பே கிடையாது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் இறைவன் அனுகிறதுல எல்லாமே மாறி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நம்ம வார்த்தைக்கு இவ்வளோ பலன் இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கோ ஒருத்தர் சொன்னால் அவளுக்கு வெற்றி பெறதுக்கு உண்டானதாக இருக்கும். நம்ம சொன்ன விஷயத்தில் அவள் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். இறைவனை வேண்டின்னு பல காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். கும்பராசி என்பர்கள் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யமும் வெற்றியும் உண்டு. பணம் தேடி வரும்போது அதை சட்டுன்னு வாங்கிக்கணும், வேண்டான்னு சொல்லும்போது நாளைக்கு தேடினாலும் கிடைக்காத போயிட்டதாக இருக்கும். அதனால் பண விஷயங்களில் வரவுகள் இருக்கும்பொழுது முந்தினதை வாங்கிக்கிறது நல்லது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குன்னா நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. நிறையா விஷயங்களில் நம்மளுடைய தப்பு என்ன ரைட் என்னங்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பேன். இனிமேல் இந்த காலகட்டத்திலேருந்து இதை தொடர்ந்து பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அதை பண்ணிட்டு இருப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எது தப்போ அதை தவிர்த்துக்கிறதும் எது சரியோ அதை பிரயாணம் பண்ணுறதும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு மன திருப்தியாக அமைத்துக் கொடுக்கும். ரொம்ப நாள் பார்க்காதவாளை பார்க்கும்போது இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது, சொல்லவும் முடியாதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளும் அப்பப்போ இருந்துருக்கும், பெருசாக நினைக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எதிரிகள் விலக செய்வினைகள் கோராளுகள் எல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். திருஷ்டிகள் நிறையா இருக்கும்போதோ யாராவது கண்ணு பட்டுட்டாலோ இல்லை யாராவது பார்த்து திருஷ்டி வச்சுட்டாலோ இல்லது யாராவது நமக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தாலோ நம்மளுக்கு நிறைய தடங்கல்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துட்டே இருக்கும். அதுலேருந்து மாறுபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் அழகாக வெள்ளை கடுகு, அதாவது வெண்கடுகுன்னு சொல்லுவோம், அதை முழுசாக நிறச்சிக்கோங்க. அதன் மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. அந்த கற்பூரத்தை ஏற்றி வீட்டில் யார் இருக்காலோ அவளை நிற்க வச்சு திருஷ்டிகள் சுற்றுங்க. அப்படி திருஷ்டி சுற்றி அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து, அதாவது அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் வாசலில் வச்சுட்டு அதை அணைஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்கடகை கொண்டு போய் எங்கேனும் தண்ணிக்குள்ளே விட்டுறது இல்லை தூரத்தில் கொண்டு போய் ரோட்டினுடைய சைடில் போட்டுண்டு வரும்போது கை கால் கழுவிட்டு வர்றது. இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்து பார்த்தாலே மிகப்பெரிய மாற்றம் தெரியும். இது வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாம், வீடுகளில் பண்ணலாம், கோயில்களில் பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். எதிரிகள் யாருன்னு கண்ணுக்கு காண்பித்தும் கொடுத்துரும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள்ல இது. சார் இதை நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால்
வேற ஒன்றும் கிடையாது. சண்டி ஹோமம் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா வெண்கடுகை போட்டு சண்டி ஹோமம் பண்ணுவான். நீங்கள் யார்ட்டையா ஒருத்தட்ட கேட்டு பாருங்க, ஹோமம் பண்ணும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஆசிரியர்கிட்ட கேட்டு பாருங்க வெண்கடுகுக்கு என்ன சக்தின்னு கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் நம்ம ஆன்மீக தகவலுக்கு என்ன விசேஷம்னு சொல்லிட்டு. ஆக வெண்கடுகுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இது திருஷ்டிகளும் செய்வின கோளாறுகளையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு திரவியம்னு சொல்லிட்டு பல திரவியங்களில் இந்த திரவியம் ரொம்ப விசேஷகரமான திரவியம். அதனால் ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.